ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா சென்சிட்டிவ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ வந்து அப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன இதுக்குன்னு பார்த்தலாம். ஹெட்சாட் விழுகிறதுக்கு நீங்கள் இந்த சென்சிட்டிவ் வைங்க, உங்கள் மொபைலுக்கு இந்த சென்சிட்டிவ் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ஹெட்சாட் விழுகும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சென்சிட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மொபைல் வந்து சாஃப்ட் டச்சாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா திரும்புறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஹார்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே தள்ள வேண்டியது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கிற மொபைலுக்கு உங்களோட ஜென்ரலை கொஞ்சம் ஹை வச்சிங்கன்னா நல்லாவே திரும்பும் மொபைல், அதுதான் சென்சிட்டிவ். ஓகேவா, நான் இப்போ ஏன் ஜீரோக்கு வச்சுக்கிறேன், என்ன சாஃப்ட் சென்சிட்டிவ் தான் மொபைலு. சாஃப்டாக இருந்தாலுமே நான் ஜம்ப் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது என்னால் இவ்வளோதான் திரும்ப முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன இதில் பார்த்த வரைக்குமே நீங்கள் இந்த தளத்தில் அடிக்க முடியுது, ஆனால் என்னால் இந்த சவுத்து வரைக்கும் அடிக்க முடிஞ்சு, இந்த சவுத்து வரைக்கும் என்னால் அடிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஜீரோக்கு வச்சதுனால என்னால் அந்த சவுத்து வரைக்கும் தான் அடிக்க முடிஞ்சுது. அதுதான் சென்சிட்டிவ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த சென்சிட்டிவ் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஹெட்சாட் அடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா ஹெட்சாட் விழுவோம். ஒரு சென்சிட்டிவ் நல்லா நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சிங்கன்னா 65 இருக்கும். உங்கள் மொபைல் ஹார்டாக இருக்குது அப்படின்னா நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் நல்லா திருப்பினா தான் மொபைல் திரும்ப அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஜென்ரலாக நீங்கள் கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஐன்னா 65 இருக்கும் டிஃபால்ட்டை நீங்கள் வச்சு விளையாடுறவராக இருந்தால் நீங்கள் ஒரு 20 வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் 41 வச்சுக்கிறேன், அதை பார்த்திங்கன்னா 41 வச்சுக்கிறேன். இப்போ நான் திரும்பி காட்டுறேன், அதோட கொஞ்சம் திரும்ப பார்த்திங்கன்னா இது அந்த மரத்துக்கிட்ட வச்சுன்னா இது கொஞ்சம் திரும்புது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிதில் அடிச்சது இப்போ இங்கே அடிக்குது. அவ்வளோதான், நல்லாவே ஹார்டாக திருப்ப வேண்டியது வரும், அதாவது ஸ்க்ரீனும் நீங்கள் ஹார்டாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். அந்த சென்சிட்டிவ் ஹார்டாக யூஸ் பண்ணாமல் சாஃப்டாக யூஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக உங்களுக்கு இதாகும். 68-72 வச்சுக்கிறேன் நான். 72 வச்சாலே போதும், உங்களோட சாஃப்ட் டச்சாக இருந்துச்சுனாவே. ஹார்ட் டச்சாக இருந்துச்சுனா நீங்கள் ஒரு 80-85 வைக்கலாம். நான் வந்து 100 வச்சு வச்சு விளையாண்டு பழகிட்டேன். ஆனால் நீ 65 சொல்கிறேன், 85 சொல்கிறேன், ஆனால் நீ மட்டும் ஏன் 100 வச்சு விளையாடுறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வச்சு விளையாடுறதா. நீங்கள் ஒரே கேமு இப்போ லாக்டவுன் ஆச்சு பார்த்தீங்களா. லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் 21 நம்ம சும்மா இருந்தோம்னா அதுக்கப்புறம் மறுபடியுமே நம்மளால சும்மா வீட்டில் இருக்க முடியாது, அதுக்குங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் 21 நீங்கள் என்ன சென்சிட்டிவ் வச்சு ஆடுறீங்களோ அதுலேயே உங்களை நீங்கள் ஆடிக்கிட்டே இருங்க. டெத்தானாலும் பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, ஆடிக்கிட்டே இருங்க. உங்கள் கை வந்து அதுக்கு செட் ஆகிடும். செட் ஆச்சுன்னா நீங்கள் எந்த ஹெட்செட் வேணால் எப்படி வேணால் அடிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு எல்லாம் ஒரு 21 3 வாரத்துக்கு நீங்கள் ஆடினீங்கனாவே போதும், ஈஸியாகவே நீங்கள் அதில் ஆடி பழகிடலாம். ஆடி பழகினதுக்கப்புறம் ஈஸியாகவே ஹெட்செட் அடிக்கும். நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிமெண்ட்டு நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், ஜம்ப் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதான் திரும்பும், 13 வச்சோம்னா இவ்வளோதான் திரும்பும் மொபைலில். ஓகேவா, நான் இதையே 100 வச்சுட்டு நான் உங்களுக்கு நான் சுற்றி ஓடும்போது நான் ஒரு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்க மொபைல் இந்த ரன் பண்ணிகிட்ருக்கு, இப்போ கரெக்டாக கட்டுறப்பாங்க ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணணும்னா ஃபுல்லாகவே இதாகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே இதாகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கும். அதாவது 100 வச்சிங்கன்னா 100-72 வச்சிங்கனாவே போதும், அளவானது இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ரொட்டேட். இப்போ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சிட்றேன், கனில் சுட்டும் காமிச்சிட்றேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா இது நிலத்தில் பண்ணோம்னா தெரியாதுனால நான் தண்ணிக்குள்ளே போய் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு ரொட்டேட் ஃபுல்லாகவே ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணி சுட்டோம்னா நம்ம நின்ற இடத்துக்கு வர முடியுது. ஓகேவா, இப்போ ஜம்ப் பண்ணி சுட்டோம்னா தண்ணிக்குள்ளே போயிடுச்சா. ஓகே, இப்போ மேலே வந்துட்டு மறுபடியும் சொல்லலாம், இந்த இடத்துல சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்காவாசிக்கு மேலேயே வருது. நான் இதே நான் ஜீரோவுக்கு வச்சுக்கிறேன், நான் 100 இருந்துச்சு இப்போ நான் அதை ஜீரோவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அதில் காவாசிக்கு தான் வரும், அதில் காவாசிக்கு தான் வரும், இதுதான் அந்த இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே தூக்குனா சென்சிட்டிவ் நிறையா வச்சு ட்ராக் பண்ணி ஈஸியாகவே மேலே தூக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.